அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கர்மியான பெருமக்களே, இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஏகப்பட்ட தீர்ப்புகளை செய்திருக்கிறார்கள். சையிதுனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களும் சையிதுனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் தீர்ப்புக்காக உள்ள நபிமார்கள் என்று சொல்லப்படும் அளவிற்கு திகழ்கிறார்கள். வரலாற்றில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்திருக்கிறார்கள். இன்றைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தீர்வுகள் எல்லாம் அற்புதமான அருமருந்தாக அமையும். இந்த மாதிரி தீர்ப்புகளை அவர்கள் படிக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான தீர்ப்புகளை இந்த நபிமார்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு ஆடு மந்த, அந்த ஆடு மந்தை ஒரு நாள் ஒரு வயல்வெளியில், அவர் சோளப்பொரியை நம்ம போட்டு வச்சிருக்கிறார் இன்னொருத்தர், அந்த வயல்வெளிக்குள்ளே நிறைந்து அந்த சோளப்பொரியையும் அங்கு விதைத்திருக்கக்கூடிய விளைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் தின்று தீர்த்து விட்டது. அப்படி தின்று தீர்த்து விட்ட பொழுது இந்த பிரச்சனைக்குரிய விவகாரத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த வயல்வெளிக்காரர் கொண்டு வர்றார். நபி அவர்களே, அவனுடைய ஆட்டு மந்த என்னுடைய வயல்வெளியில வந்து நான் விதைத்து வைத்திருக்கக்கூடிய விளைந்திருக்கக்கூடிய எல்லா கதிர்களையும் எல்லா உணவுப் பொருட்களையும் திண்டு ஹஜமாக்கிடுச்சு, எல்லாத்தையும் நாசப்படுத்திடுச்சு, ஒன்றும் இல்லை என்று சொன்னதும் அவனை அழைத்து கேட்டான், நடந்தது உண்மைதானா? ஆமாம், நடந்தது உண்மைதான். அந்த நஷ்ட ஈடாக உன்னுடைய ஆட்டு மந்தையை அப்படியே அவனுக்கு வழங்கிவிடு என்று என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு செய்தார்கள். இந்த தீர்ப்பு சரி, அவனுடைய நஷ்டத்திற்கு இதை கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய மகனார் இடத்திலே சென்று இந்த ஆட்டு மந்தை உடையவர் அவர் நேர போய் முறையிடுறார், உங்க அத்தா இப்படி ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டாங்க, ஆனா நான் இந்த ஆட்டு மந்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் நஷ்டவாளி ஆயிடுவேன், ஒரு பாதியை கொடுத்தா மீதி பாதியை நான் வச்சுக்கிடுவேன்ல. அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அவனையும் கூப்பிட்டு, இந்த ஆட்டு மந்தக்காரன் அந்த வயல்வெளிக்காரன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தாப்பா அவங்களுடைய எங்க அத்தா அப்படி தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க, நான் ஒரு தீர்ப்பு செய்யறேன், நீ இந்த தீர்ப்பை என்னுடைய அத்தா இடத்துல கொண்டு போங்க, நான் செய்த தீர்ப்பை நீங்க அத்தா இடத்துல கொண்டு போங்க, தாவூத் அலி இஸ்லாம் இடத்துல கொண்டு போங்க, அவங்க அரசராகவும் இருக்கிறாங்க, நபியாகவும் இருக்கிறாங்க, தீர்வாளராக இருக்கிறாங்க, நீதிபதியாக இருக்கிறாங்க, அவர்களிடத்துல நான் செய்த தீர்ப்பை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். என்ன தீர்ப்பு என்றால், இந்த ஆட்டு மந்தையை ஆட்டு மந்தக்காரன் அவனிடத்துல ஒப்படைக்கணும், டெம்பரவரியா தான், பெர்மனண்டா இல்ல, சொந்தமாக்கி கொடுக்கறதல்ல, அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். வயல்வெளி ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரனாக இருப்பவன் இந்த வயல்வெளியை உழ வேண்டும். உழுது பயிர் செய்து அவன் என்ன பயிரை அவனுடைய ஆடுகள் நாசப்படுத்தியதோ அதை மீண்டும் உற்பத்தி செய்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாசமோ 7 மாசமோ 1 வருஷமோ கூட ஆகலாம். அப்படி அது உருவானதுக்கு பிறகு இவன் என்ன செய்யணும், இந்த வயல்வெளியை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆடுகளை எல்லாம் அவன் இதை திரும்பவும் இந்த ஆட்டு மந்தை உரியவனுடன் ஒப்படைக்கணும். அது வரைக்கும் அந்த ஆட்டிலே கிடைக்கக்கூடிய முடிகள், அது வந்து கம்பளிலாம் உருவாக்கலாம் இல்ல, கம்பளிகளை போர்வைகளை உருவாக்குறதுக்கு அதனுடைய பால், இவைகளை எல்லாம் அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம், இவைகள் எல்லாம் அந்த வயலுக்கு சொந்தக்காரன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு செய்யறாங்க. இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த இருவரும் சென்ற பொழுது, நான் செய்த தீர்ப்பு சரியானது, என் மகனார் செய்த தீர்ப்பு மிகச்சரியானது, நான் எவ்வளவு அழகா பேசி இருக்கிறாங்க பாருங்க. இந்த இருவருடைய தீர்ப்பிலும் சிறந்த தீர்ப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பை அல்லாஹ் தேர்வு செய்கிறான்.